ஹலோ வணக்கம். நான் சொல்றேன், இங்க நம்ம வீடுகளில் பண்ற மாதிரி வரும் 25 பேருக்கு பால் பாயசம், அதாவது சாமியா பால் பாயசம் எப்படி பண்ற அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போறோம். அளவு கம்மியாக பண்றதுனால வந்து நம்ம சேர்க்கிற ஒரு ஒரு பொருட்களும் எக்ஸாக்ட்லி ரொம்ப கரெக்ட் அளவில் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து பால் பொடி 1/4 கிலோ பால் பொடி, 1/2 லிட்டர் தண்ணியில் நான் வந்து ஏற்கனவே தண்ணியை நல்லா கொதிச்சு வச்சுருக்கிறேன். அந்த எந்த உருளியில் பாயசம் ரெடி பண்ணுறோமோ அதே உருளியில் இப்போ வந்து 3/4 லிட்டர் அளவில் தண்ணி விட்டுருக்கு. நம்ம தேவைக்கு வந்து அது கொதிக்கிற டைமில் கொஞ்சம் ஜாலியாக போகும். 1/2 லிட்டர் மட்டும் விட்டு இந்த பால் பொடியை 1/4 கிலோ நல்லா வந்து கலக்க போகிறோம். நல்லா சூடாக இருந்தால் நல்லா கலங்கி வரும், இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். அப்புறம் 1 லிட்டர் பால் சேர்க்க போகிறோம். நம்ம அளவுக்கு கம்மியாக பண்ணுறதுனால உங்களுக்கு வீடுகளில் செய்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்குது. ஒரு 10-15 நிமிஷத்தில் வரை நம்ம செஞ்சு முடிச்சோம்னா ரொம்ப சிம்பிளானது. இதில் நிறைய மெதட்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய மெதட் தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம சேமியாவில் பொடிச்சு வச்சுருக்கோம், நீல குரமசல்லி சேமியாக இருக்கிறோம், பொடிச்சு வச்சுருக்கிறோம். பால் பொடி கலக்கிறோம், பால் ரெடியாக இருக்குது. நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆட் வந்து பால் பொடியை கலக்க போகிறோம். தண்ணி அடுப்பு அப்படி அடுப்பு பொதிச்சிருக்கு பாருங்க. சூடு ஆற முன்னாடியே தண்ணி விட்ட அதே டைமில் அதே செகண்டில் நம்ம பால் பொடியை கலக்கிடணும். கட்டி பிடிக்காது, பால் பொடியோட வாசனையும் மாறிடும். நம்ம டேஸ்ட்டுக்கு வேண்டி தான் இது சேர்க்குறோம். 1/2 லிட்டர் தண்ணியில் கலக்கிடுது. இப்போ எந்த கட்டியும் இல்லை. இதை ஓரமாக வச்சு நம்ம அதே உருளி அடுப்பில் வச்சு நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து தான் பண்ண போகிறோம். உருளி நல்லா சூடாகிட்டு மொத்தம் நெய் டப்பா எடுத்துகிட்டு வந்து, இது வந்து குருகில டப்பா நம்ம கேட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுனால மொத்தமாக டிவைட் பண்ணி யூஸ் பண்ணோம். இதில் வந்து இப்போ இதுக்கு தேவையான 50 மில்லி நெய்யை நான் அப்படியே சேர்க்குறேன். நெய் நல்லா உருளிட்டு இப்போ 50 கிராம் அளவில் முந்திரி சேர்க்குறேன். முந்திரி நம்ம இவ்வளோ தான் அப்படின்ற மருந்து கிடையாது. நம்ம ஒரு 50 கிராம் போட்டோம்னா கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். பீஸு கணக்கு ஒரு 25 பீஸ் பக்கத்தில் இருக்குது. முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுல இந்த மாதிரி விதைக்கிட்டு அதுக்கப்புறம் அதே அளவில் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா உப்பி வந்துட்டு 2 மணி நேரம் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இந்த டைமில் பொடிச்சு வச்சுருக்கிற சியாமியாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டில் மதமாக வறுத்து விடணும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் சியாமியா வந்து நம்ம குடிக்கிற டைமில் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லூஸாக ரெடி பண்ணணும். கடைசியில் நம்ம கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தா கூட சியாமியா குழஞ்சி போகாது, கட்டியம் பிடிக்காது. அதனால தான் நம்ம வறுத்து பண்ணுறது. இப்போ சேமியா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் 1 லிட்டர் அளவில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் அளவில் தண்ணி போடணும். ஐம்பது கிராம் நைலான் ஜவ்வரிசி எடுத்து நான் 3 மணி நேரம் தண்ணீரை ஊற வச்சுருந்தேன். இந்த ஜவ்வரிசி அப்போ இப்படி சேர்த்துக்கிறேன். கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல கொதிக்கிறது வரை, அதாவது சேமியா ஒரு 50% வரை வேகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இடைக்கிற கிண்டி விட்டு அப்போ கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் சுகர் சேர்க்கணும். நம்ம பல்காக பண்ணுற டைமில் உடனே சுகர் சேர்த்துடும். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கொதியில் வந்து சேமியா வந்து வந்துடும் வெயிட் இருக்கிறதுனால. இது கம்மியாக பண்ணுறதுனால என்னென்னா ஒரு 2 நிமிஷம் போல கொதிக்க வரும். 2 நிமிஷம் போல ஆகிட்டு நல்லா கொதிச்சு வருது, கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த டைமில் 400 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கணக்கு பண்ணி நம்ம 375 கிராம் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டோன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். இப்போ மறுபடியும் லூஸ் ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வர வர இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்து இந்த இனிப்பு சேமியை உள்ளாடி பிடிக்கும். அப்போ கொஞ்சம் கூட லூஸ் ஆகும். நம்ம 1 லிட்டர் தண்ணி விட்டாது கடைசி அந்த 1 லிட்டர் ஒரு அளவு கரெக்டாக இருக்கும். கொதிச்சு வத்துற டைமில் கொஞ்சம் அளவு கம்மியானாலும் இந்த சர்க்கரை உரி வர டைமில் வர தண்ணி எல்லாமே சேர்ந்து கரெக்டாக நம்ம 1 லிட்டரு அப்படி சரிசமமாக கரெக்டாக இருக்கும் கொதிக்கட்டு. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு சேமியா ஒரு 75% பக்கத்தில் வந்துட்டு இனி பால் விட்டு பால் பொடியில் வந்து வர டைமில் 100% வந்துடும். நம்ம 100% வந்ததுக்கப்புறம் பால் எல்லாம் சேர்த்தோம்னா சேமியா நல்லா குழஞ்சி போயிடும். அதனால அது ரொம்ப கட்டி ஆகிறது. அதில் இந்த எந்தெந்த டைமில் எந்தெந்த சேர்க்குறோங்கிற கரெக்டாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இது பச்சை பாலாக இருந்தால் என்னென்னா
ஒரு மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கும். நம்ம காய்ச்ச பால் சேர்த்துக்கிட்டோம்னா உடனே வந்து பால் பொடி கலக்குனதை சேர்த்துக்கலாம். நம்ம பால் பொடி வந்து பச்சை வாசனையில் மாறணும். அதுக்கு வேண்டி நீங்கள் பார்த்தீங்க ஆரம்பத்தில் நல்லா கொதித்த தண்ணியில் தான் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கிறோம். இந்த பாலை வந்து பச்சை பால், அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வரணும். அப்படியே மீடியம் நல்லா கொதிச்சு வருது. நம்ம ஸ்லோ தீர வச்சு தான், ஸ்லோ தீரனா ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பாயசம் ரெடி போடணும். அப்போ தான் வந்து நம்ம சேமையை உள்ளாடி இனிப்பு பால் பாலோட தன்மை எல்லாமே வந்து உள்ளே பிடிக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக தான் பண்ணணும். அதுக்கு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துலாம் பண்ணி முடிச்சிடலாம். இடையிட இந்த மாதிரி மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வரட்டு. இப்போ கலக்கி வச்சிருக்கிற பால் பொடி சேர்த்துக்கலாம். பால் பொடி நல்ல சூடு தண்ணியில் தான் கலக்கிறோம், கொதிச்ச தண்ணியில் கலக்கிறோம். அதனால் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சு போதும், பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இது மொத்தம் 25 அப்படிங்கிற டைமில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 100 மில்லி கப்பில் ஒரு கப்பு கணக்கு பண்ணி நம்ம வந்து கல்யாண ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் பண்ணோம். ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி வரும், அது கப்பில் ஓடுற டைமில் 100 மில்லி கப்புக்கு 1 மில்லி வரும். அப்போ நம்ம மொத்தமாட்டு வந்து 2.5 லிட்டர் வந்தால் 100 மில்லி கப்புக்கு 25 கப்பு வரும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து பால் பொடி அழகாக கலக்கணும். 1 லிட்டர் தண்ணி நம்ம வந்து இருக்கிற சேமை வறுத்ததுக்கப்புறம் மட்டும் 1 லிட்டர் பால் இட்டோம். அப்போ 1, 1, 2, 1/2, 2.5 மொத்தம் 2.5 லிட்டர் ஆச்சு. அப்போ கரெக்டாக வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து 25 வரைக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து 25 பண்ணாலும் சில டைமில் வந்து இல்லை கொஞ்சம் செழிப்பாக 200 மில்லி இல்லை 150 மில்லி அளவில் பண்ணணும். இதுக்கு தகுந்தவாறு ஒரு 1/2 மடங்கு இல்லை 1 மடங்கு ஜாஸ்தி பண்ணால் போதும். இது கரெக்டாக வந்து ஒரு 100 மில்லி வரைக்கும் கணக்கு நம்ம கல்யாண வச்சு ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து மறுபடியும் கொதிச்சு வந்து பாருங்க. ஏன்னா ஒரு 2 கொதி கொதிச்சாச்சு அடுப்புலேருந்து கீழே இறக்கலாம். இப்போ கிராஜுவலாக எங்குமே வந்து ஒரு கொதி அப்படியே வருது. 1 நிமிஷம் பூரா அப்படியே கொதிச்சுட்டே இருந்து நான் சொன்ன விஷயம் அதே தான். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். இந்த டைமில் சொர சொரன்னு பிடிச்சி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் ஒரு 25 கிராம் அளவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சு திரும்ப 50 மில்லி அளவில் நெய் சேர்க்குறேன். இந்த ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அடுப்புலேருந்து கீழே இறக்கி 50 மில்லி அளவில் நெய் மறுபடியும் சேர்த்து சூடாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வைக்கிறேன். 5 நிமிஷம் போல் வச்சுட்டு அது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் ஒரு கப்பில் எடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்ல நெய்யை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் தான் பண்ணணும். இப்போ கொஞ்சம் லூஸான போல் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வீடியோவில் அது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நான் இருக்கிற டைமில் சூப்பராக நம்ம கப்பில் விட்டு குடிக்கிற அளவு கண்டிஷன் வந்து ரொம்ப கட்டி ஆகாது. நம்ம இப்போ வந்து கட்டியாக பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறம் ரொம்ப அல்வா பதம் மாதிரி ஆயிடும். ரொம்ப லூஸாக பண்ணாலும் அப்புறம் கப்பில் விட்டுறதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகிற மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் வந்து பாருங்கள் அந்த சேமியாகவும் இந்த பால் வந்து கலந்துருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும். பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படியே நான் வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து தந்துடுவேன். இப்போ 5 நிமிஷம் பக்கத்தில் ஆகிட்டு மூடி அப்படியே மாற்றிக்கிட்டு கண்ட கொஞ்சம் திக்னஸ் அப்படியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிற டைமில் நம்ம கரெக்டாக வந்து 50% திக்னஸ் ஆகிடும். 100% திக்னஸ் ஆகக்கூடாது, 100% அப்படியே வந்து லூஸாட்ட இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படியே வந்து கொஞ்சமாட்டு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து கொஞ்சம் சேமையாக பால் எல்லாமே எடுக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அப்படியே சூடாக இருக்குது, கொஞ்சம் ஊதி தான் சாப்பிட வேண்டியிருக்கு. சேமையாக நல்லா வந்திருக்கு. இனிப்பு நம்ம நல்லா கரெக்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இனிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்ட விஷயம். ஒருவேளை வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இனிப்பு தேவைப்பட்டாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் இல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டால் கூட 50 கிராம் குறைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு நம்ம 1% போல் தூக்கலாக இருக்குது. அப்போ அந்த நம்ம பாயசம் தனியாக பிடிக்கிற டைமில் நல்லா இருக்கும். அது நம்ம ஆர்டர் பண்ணுற டைமில் இன்னும் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். பிரியாணி அதில் சாப்பிட்டுட்டோம் அந்த எரிப்பெல்லாம் அப்படியே நாக்கில் இருக்கும். அதுக்கு கூட வந்து இந்த இனிப்பு சாப்பிட்ற டைமில் இனிப்பு 1% ஜாஸ்தியாக இருந்தால் தான்
பாயசம் நல்லா இருக்கு, இல்லாட்டி பாயசம் இனிப்பு குறைஞ்ச ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த ப்ரொசீஜர்ல பண்றோம். அந்த அளவுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க, அளவுல வந்து கரெக்டா நீங்க போட்டு நான் சொல்ற அளவுல பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த நீங்க பண்ணி பார்த்து நல்லா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ இன்னும் நல்ல ரெசிபி உங்களுக்கு பண்றோம். பை பை, தேங்க்யூ.